வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பேக்கிங் இன் கிறிஸ்டல் நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ் கடைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ரொம்ப ரொம்ப பக்க பக்கத்தில் பார்த்தோம்னா ரொம்ப நெருக்கமாக அடைக்க வச்சிருப்பாங்க அடுக்கி வச்சிருப்பாங்க ஏன் இப்படி அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய இடம் தேவைப்படும் சரிங்களா இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு அப்போ கம்மியான இடத்துல நிறைய ஃப்ரூட்ஸை அடுக்கி வைக்கணும் அதுக்கு என்ன செய்யும் அந்த மாதிரி செய்வாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோன்னா இப்போ பாருங்கண்ணே இப்போ இந்த இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது இது அடிக்கிருக்காங்க இடையில ஒரு கேப் இருக்கா இல்லையா அதில் இன்னொரு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க இதே மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்டல்ஸில் பார்த்தோம்னா அந்த நம்மளுடைய ஆட்டம்ஸ்னு சொல்லுவோம் இதே மாதிரி தான் லேயர் லேயராக அரேஞ்ச் ஆகிருக்கும் சரிங்களா அது எந்த மாதிரிலாம் க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்குது எந்தெந்த டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க ஒரு டைப் பார்த்தோம்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் ஒன் டைரக்ஷன் சரிங்களா அதாவது ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குதுன்னா ஆட்டம்ஸை குறிக்கலாம் இல்லை அயான்ஸை குறிக்கலாம் இல்லைனா மாலிகுல்ஸை குறிக்கலாம் அது வந்து டிபெண்டிங் அப்பான் சாலிடை இருக்குது நம்ம இங்கே ஸ்பியர்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே அப்போ சி ஸ்பியர்னாலே அந்த ஆட்டம்ஸ் ஜென்ரலாக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தோன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட் லீனியர் நடத்தோம்னா நேராக அடிக்க வச்சிட்டே போக போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா அதுவும் இல்லாமல் ஒரே டைப்பாக தான் இருக்கும் இப்போ இங்கே பாருங்களேன் பாருங்கள் இதுவும் ஒரு ஒரு ஸ்பியர் இது ஒரு ஸ்பியர் அப்படியே போட்டுருக்குது லீனியர் அப்படியே என்ன நான் க்ளோஸாக எவ்வளோ முடிவு செய்யணும் க்ளோஸாக அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நேராக போய்கிட்டிருக்கும் இதான் என்னதுன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன்னும் பார்த்தோம்னா ஒன்லி ஒன் மட்டும் தான் சரிங்களா இது டூ டி கிடையாது த்ரீ டீயும் கிடையாது சரிங்களா தட் மீன்ஸ் ஒன்லி ஒன் டேரக்ஷன் மட்டும் சரி அப்படியே அடிக்கிட்டே போறீங்க அதாவது கீழே கிடையாது மேலே கிடையாது ஒரே டேரெக்ஷன் அடிக்கிட்டே போகிறோம் இவ்வளோதான் இப்படி அடிக்கிட்டே போகும்போது இது இந்த லேயரில் நிறைய ஸ்பியர்ஸ் இருக்கு இல்லையா நான் என்ன செய்யன்ஸ் என்ன இங்கே ஷார்ட் பண்ணிக்கிறேன் ஒன்னு மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பியர் சுற்றி எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தோம்னா ரெண்டு நெய்பரிங் ஸ்பியர் இருக்குது அதான் கேள்விக்கேன் ஈச் ஸ்பியர் கான்டாக்ட் வித் டூ நெய்பரிங் ஸ்பியர் அப்போ ஒன் டேரக்ஷன் மட்டும் இங்கே அடிக்கிட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டத்தை சுத்தியும் நெய்பரிங்கில் எத்தனை ஆட்டம் எத்தனை ஆட்டம் இருக்கும் அதாவது எத்தனை ஸ்பியர் டச் ஆயிருக்கும் பார்த்தோம்னா ரெண்டு ஸ்பியர் டச் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தோம்னா டூ டைமென்ஷனல் க்ளோஸ் பேக்கிங் அதாவது டூ டைமென்ஷனல் க்ளோஸ் பேக்கிங்னா வேற ஒன்றும் கிடையாது இப்போ பாருங்கள் அதாவது நம்ம டூ டிஸ் அங்கே சார் வந்து ஒன் டைரக்ஷன் சொன்னோம் இங்கே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் அட்டாக் போகிறோம் அடுக்க போகிறோம் சரிங்களா அது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று பார்த்தோம்னா ஏஏஏ டைப்பு இன்னொன்று வந்து ஏபிஏபி டைப்பு என்ன ஏஏஏ டைப்பு ஏன்னா ஏபிபி டைப்பு வேற ஒன்றும் கிடையாது நம்ம அடுக்க போகிறது அந்த ஸ்பேர்ஸ் தான் இப்போ எல்லாமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாம் இருந்ததுன்னா அது ஏஏஏ சரிங்களா அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் ஏங்கிறது வேற டைப்பு பிங்கிறது வேற டைப் ஆஃப் ஒரு ஆட்டம்ஸ் அர்த்தம் சரிங்களா அப்ப இந்த கிறிஸ்டல்ஸ்ல ரெண்டு வகையான ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏஏஏ டைப் பார்க்க போறோம் ஓகே வாருங்க ஏஏ டைப் வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து ஒன் டைரக்ஷன் அரேஞ்ச்மெண்ட்டை என்ன செய்யறோம் நம்ம ரிப்பீட் பண்றோம் எப்படின்னா டூ டைமென்ஷன்ல பாக்கும் போறதுக்கு ரிப்பீட் பண்றோம் சரிங்களா வேற ஒண்ணும் கிடையாது இந்த பாருங்களேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் அதாவது இந்த ஒரு லேயர் மட்டும் மாற்றம் வச்சுக்கோங்களேன் இது மாதிரி பார்த்தா ஒன் டேரக்ஷனில் அடிக்க வச்சுருந்தது சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்வோம் இதே மாதிரி லேயர் என்ன செய்றேன் நான் அடுத்தடுத்து தான் என்ன செய்யறேன் நான் வரைஞ்சிக்கிட்டே போகிறேன் நான் அதாவது அடுக்கிக்கிட்டே போகிறேன் ஓகேங்களா இப்போ இது ஒரு ஆட்டம் எடுக்கிறேன் இதுக்கு மேலேயும் சரி அதாவது வெட்டிக்கலாவும் சரி அரிசாண்டலாகவும் சரி எப்படின்னு செய்கிறேன் நான் ஈவனாக நினை செஞ்சுட்டு இருக்கேன் அடிக்கிட்டே போகிறேன் அவ்வளோதான் விஷயம் அதுதான் இங்கே டூடினு போட்டிருக்கோம் அப்போ ரோஸ் அலைன் வெட்டிக்கலி ஆஸ்வெல்லஸ் ஹரிசாண்டலி ரோஸ் என்ன இந்த ரோஸ் சொல்கிறாங்க தட் மீன்ஸ் வேணுடைய வரிசை என்ன செய்கிறாங்கன்னா அதாவது ஒன் டைமென்ஷன் மடிக்கிட்டே போனதை மேலேயும் சரி கீழேயும் சரி தட் மீன்ஸ் வெட்டிக்கலாகவும் சரி அரிசாண்டலாகவும் சரி என்ன செய்யறோம்னா அதே மாதிரியே அடிக்கிட்டே போகிறோம் அப்படி அடிக்கிட்டே போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது நாங்கள் சும்மா ஜென்ரலாக ஒரு மூணு லைன் தான் போட்டிருக்கேன் இதே மாதிரி நான் நிறைய லைன்ஸ் இருக்கும் சரிங்களா நிறைய ரோஸ் இருக்கும் நிறைய வரிசைகள் இருக்கும் இவ்வளவுதான் விஷயம் இப்போ இது எல்லாம் பார்த்தா ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் தான் எல்லாமே ஒரே மாதிரியானதான் பாருங்க கிரீன் கலர் தான் போட்டிருக்கேன் நான் எல்லாமே அப்ப இங்கேயே ஷேர் பண்ணிருக்கேன் அதை நான் பின்னாடி சொல்றேன் அப்ப இது எல்லாமே ஏ டைப் தான் இது ஃபுல்லாகவும் ஒரே மாதிரியான ஆட்டம்ஸால் ஆனது தான் இதுவும் ஃபுல்லாகவும் அதே மாதிரி ஏ டைப் தான் ஆனால் சொல்கிறாங்க அப்போ இந்த லேயர் ஃபுல்லாக ஏ டைப் லேயர் இதுவும் ஏ டைப் லேயர் அப்போ இதுவும் ஏ டைப் லேயர் அப்போ ஒரு லேயர் ஃபுல்லாகவும் ஏ டைப் அப்போ ஏ டைப் அதை தான் நமக்கு இந்த பேர் வச்சுருக்கோம் ஏ டைப்னு வச்சுருக்கோம் சரிங்களா ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இருக்கிற எல்லா ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஓகே ரைட் இப்போ பாருங்க இங்கே வந்து இங்கே ஏன் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பார்த்து வச்சுக்கோங்களேன் வேறு கிடையாது இப்போ அங்கே நான் என்ன சொன்னேன் ஒன் டைம் மன்ஷன்ல பாக்கும்போது ஒரு ஆட்டத்தை சுத்தி பக்கத்துல போட்டுருக்கேன் சொன்னேன் நான் ரெண்டு ஆட்டம்ஸ் ரெண்டு ஸ்பியர்ஸ் வந்து டச் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னோம் நெய்பரிங்ல இருக்குன்னு சொன்னோம் இங்க வந்து டூ டைமென்ஷன்லாம் அடுக்கும்போது ஈச் ஸ்பியர் ஈஸ் கனெக்ட் காண்டாக்ட் வித் த ஃபோர் ஆஃப் இட்ஸ் நெய்பர்ஸ் அதுதான் தான் இங்கே சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ நான் வந்து இந்த ஆட்டத்தை சூஸ் பண்ணியிருக்கேன் நானு இந்த ஸ்பியரை சூஸ் பண்ணியிருக்கேன் நான் சரிங்களா இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்போ இதை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த நாளையும் நான் டிஃபரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா ஓகே இவ்வளோதான் விஷயம் ஓகே அடுத்து பார்க்க போறது வந்து ஏபி ஏபி டைப்பு சரிங்களா அப்போ என்ன அர்த்தம்னா செகண்ட் ரோ அதாவது ஃபர்ஸ்ட் ரோ வந்து இங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் செகண்ட் ரோ எப்படினா வேற வகையான ஆட்டம் தானே அது அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க செகண்ட் ரோ ஸ்பியர்ஸ் இன் வே டு ஃபிட் இந்த டிப்ரஷன் உடனே நம்ம மன என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு சின்ன குழி வச்சுக்கலாம் சிறு பள்ளம் மீனிங் எடுத்துக்கலாம் சரிங்களா என்ன அர்த்தம்னா கிடையாது பள்ளம்மேன் இந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கலையா இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் லேயர் ஓகேங்களா அப்போ என்ன செய்ய போறேன்னா இந்த கேப் இருக்கு இல்லையா இங்கே என்ன செய்கிறாங்க அடுத்த லேயர்னுடைய ஆட்டத்தை அடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே என்ன செஞ்சிருக்காங்க நேர் நேராக போட்டிருக்காங்க அப்படி இல்லை இந்த கேப்ல என்ன செய்கிறாங்க இப்போ இன்னொரு ஆட்டத்தை ஃபிட் பண்ணுறாங்க அந்த கேப்புக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க இங்கே வந்து டிப்ரஷன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஓகே அப்படி அடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் செகண்ட் ரோவும் ஃபோர்த் ரோவும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஒரே மாதிரியே இருக்கும் சரிங்களா அது எப்படிங்கிறத இப்போ நம்ம அதை பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏ டைப்பா இருக்கும் இப்ப அந்த ஏ டைப் அடுக்கனதுக்கு அப்புறமா அந்த கேப் இருக்கு இல்லையா அதில் தான் என்ன இருக்குது இந்த பி டைப் இருக்குது இல்லைன்னா நீங்க கீழ விடுவாங்க இப்ப பி டைப் வந்து அடிக்கிறாங்க இதனுடைய கேப் இருக்குது தான் செய்யறோம் ஏ டைப் இருக்கிறோம் ஆனால் ஏ டைப் ஃபுல்லாக பார்க்க எப்படி இருக்கும் ஒரே மாதிரி நேராக இருக்க மாதிரி இருக்கும் பி டைப் ஃபுல்லாக எப்படி இருக்கும் ஒரே மாதிரி நேராக இருக்க மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் ஒரு ரோவுனுடைய அந்த சிறு பள்ளத்துல அதாவது டிப்ரஷன்ல என்ன செய்யறாங்க இன்னொரு ஆட்டத்தை ஃபிட் பண்ற மாதிரி அடுக்குறோம் இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா ஆனாலும் சரி ரெண்டு டிஃபரன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்ப இது ஏ லேயர் இது ஃபுல்லா என்னது பி லேயர் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் லேயரும் தேர்ட் லேயரும் பார்க்கப்பட்டிருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இதே மாதிரி செகண்ட் லேயரும் ஃபோர்த் லேயரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இதே மாதிரிதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது இதுக்கு பேர் பி ஏபி ஏபி டைப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஓகே சார் இப்போ நம்ம ஒன் டைம் பார்க்கும் போது நெய்பரிங் டூ ஆட்டம் சொன்னீங்க இப்ப மாதிரி ஏ ஏ பார்க்கும் போது நெய்பரிங் சொன்னோம் ஃபோர் சொன்னோம் அப்ப இங்க தான் பார்த்தோம்னா வேற கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை சூஸ் பண்றேன் வச்சுக்கோங்களேன் இந்த ஆட்டத்தை நான் சூஸ் பண்றேன் இதை சுத்தி எப்படி இதே ரோல பார்த்தோம்னா ஒன்னு ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா மேலே எப்படி இருக்குது இங்க ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இருக்குது அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு ஆறு ஆட்டம் இருக்கு மாதிரி இருக்கும் சரிங்களா அப்ப இதனுடைய கோஆர்டினேஷன் தட் மீன்ஸ் சரௌண்டிங்கில் உள்ள நம்பர் பார்த்தோம்னா எத்தனை பார்த்தோம்னா ஆறு ஸ்பியர் அட்டாச் ஆகிருக்குது ஸோ அப்புறம் என்ன சொல்ல வரோம்னா ஈச் ஸ்பியர் இஸ் இன் கான்டாக்ட் வித் த சிக்ஸ் ஆஃப் இட் நெய்பர்ஸ் தான் விஷயம் சரிங்களா இதுதான் ஏபி ஏபி டைப் அரேஞ்ச்மெண்ட் அடுத்து நம்ம கடைசி பார்க்க போற டைப் பார்த்தோம்னா சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் இது வந்து த்ரீ டைமென்ஷனல்ல பார்க்கக்கூடியது சரிங்களா ஒன்றும் கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அது வந்து டூ டைமென்ஷனல் அந்த டூ டைமென்ஷனல்ல அரேஞ்ச் ஆயிருந்த அந்த ஏஏ டைப் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நீங்க த்ரீ டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுதான் என்னது சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் இது எப்படி சார் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி தான் இங்கேயும் லேயர் விலையர்னு சேர் போறீங்க போறீங்க அப்படியே அடிக்கிட்டே போகும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் அப்படியே அடிக்கிட்டே வரீங்க அதே மாதிரி என்ன செய்யுங்க இன்னொரு மேல ஒரு லேயர் எல்லாம் நினைச்சு ஏஏ டைப்பு அப்படின்னா அர்த்தம் இந்த கேப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கூடாது ஃபிட் பண்ணக்கூடாது இதுக்கு நேராவே என்ன செய்யணும் ஃபிட் பண்ணணும் அதான் ஏஏ டைப்பு அப்படி ஃபிட் பண்ணிட்டே வரும்போது அப்போ லேயர் பை லேயராக அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் சிம்பிள் கியூபிக் மாதிரி தெரியும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அது மட்டும் கிடையாது அதில் ஒரு ஆட்டத்தை சுற்றி எத்தனை நெய்பரிங் ஆட்டம் இருக்கு பார்த்தோம்னா ஆறு ஆட்டம் இருக்கும் அப்போ அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்ன சொல்கிறாங்கன்னா சிக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சிம்பிள் கியூபிக் உள்ளது சிக்ஸ் இது முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா உமார் கொஸ்டின் கேட்பாங்க பார்த்துக்கோங்க ஓகே இது எப்படி சார் சிக்ஸ் சொல்றீங்க ஆமா இது வந்து சேம் லேயர் பாருங்களேன் இது வந்து நீங்க பிடிப்பா கூடாது இந்த இதான் நம்மளுடைய இப்ப இந்த பேப்பர் தான் வச்சுக்கோங்களேன் இந்த புக் இருக்கு இல்லையா இதுதான் ஒரு லேயர்னு வச்சுக்கோங்க இது மேலக்க நான் இங்க ஒரு லட்டு வைக்கிறேன் இங்க ஒரு லட்டு வைக்கிறேன் இங்க ஒரு லட்டு இப்படி வச்சுட்டு போறேன் அரைஞ்சாடி போகும்போது சென்ட்ரல் உள்ள லட்டை சுத்தி எத்தனை லட்டு இருக்கும் நாலு லட்டு இருக்குமா கண்டிப்பா ரைட் அது நான் என்ன செய்ய போகிறேன்னா அதுக்கு மேல வைக்க போறேன் ஃபர்ஸ்ட் வச்சது இந்த பிளேன்லேயே வச்சுட்டேன் இப்போ என்ன செய்ய அதுக்கு மேலே ஒன்னாக்கி போறேன் அதே மாதிரி கீழ ஒரு லேயர் வைக்கலாமா அடியில் உள்ள லேயர் இந்த நோட்டு கீழே வைக்கலாமா எஸ் அப்படி வைக்கணும் அப்ப இந்த ஆட்டத்தை இந்த சென்டர்ல உள்ள லட்டை சுத்தி ஆல்ரெடி இந்த லேயர்லயே நாலு லட்டு இருக்குது இப்போ மேலே ஒன்னு இருக்கும் கீழே ஒன்னு இருக்குமா அதுதான் இந்த மேலே உள்ள பிளாக் கலர் கீழே உள்ள பிளாக் கலர் சரிங்களா அப்ப மொத்தமா இந்த சென்ட்ரல் ஆட்டத்தை சுத்தி எத்தனை சரௌண்டிங் ஆட்டம் இருக்கும் மொத்தம் ஆறு இருக்கும் அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சிம்பிள் கியூபிக் எவ்வளவுன்னா சிக்ஸ் இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா இப்போ இந்த டேக்ராம் பாருங்க உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம சொன்ன அந்த சிம்பிள் கியூபுனுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட் சரிங்களா அப்ப இந்த கீழே உள்ளது ஃபுல்லா ஒரு லேயர் இது மேலே அதுக்கு அதுக்கடுத்து செகண்ட் லேயர் இது அதுக்கடுத்து தேர்ட் லேயர் நல்லா பாருங்க எல்லாமே ஏஏ டைப் தான் சரிங்களா இந்த ஹோல்ஸ்ல எதுவுமே என்ன செய்யல ஆட்டம் ஃபிட் ஆகல ஒரு ஆட்டம் இருக்குது அது அந்த ஆட்டத்துக்கு மேலயே இருக்குது இதுவும் அதுக்கு மேலயே இருக்குது சரிங்களா இவ்வளவுதான் விஷயம் இதே மாதிரி பார்த்துட்டே போகிறீங்கன்னா முடிஞ்சது இப்போ இந்த சென்டரில் உள்ள ஒரு ஆட்டம் இருக்குது இல்லையா நான் பேனாக வச்சுருக்கேன் பாருங்கள் அதுதான் சென்ட்ரல் ஆட்டம் சரிங்களா அதுக்கு மேலே ஒரு ஆட்டம் இருக்குது கீழேயும் ஒரு ஆட்டம் இருக்கும் அதே மாதிரி சுற்றி சரௌண்டிங் பார்த்தோன்னா நாலு ஆட்டம் இருக்கும் அப்போ மொத்தம் பார்த்தோன்னா எத்தனை சிக்ஸ் கோஆடினேஷன் தான் அவ்வளோதான் விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் இந்த லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பை பை ரத்னா